இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற படம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை டாக் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தில் அருண் விஜய், விஜயகுமார், அர்ணவ் விஜய், மகிமா நம்பியார், வினய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சர்வ சண்முகம் அவங்க வந்து இயக்கியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றமாக பிறக்கிறது வந்து சாபம் இல்லை, அது வந்து வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற கதை. வந்து புரோட்டகனிஸ்டாக இருக்கிற வினய் வந்து வேர்ல்டு லெவலில் நாய் போட்டிகளில் வந்து டாப் ஒன்னில் இருக்கார், வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இயர்லி இயர்லி வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆண்டுக்கான நாயை வந்து உருவாக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாய் பிறக்குது, அதில் ஒரு நாய் வந்து கண்ணு தெரியாமல் பிறந்துருது. உடனே அந்த நாயை வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ஸ்ட்ட வந்து விட்டுறாரு. அலட்சியத்தில் கொல்லாமல் விட்டுறாங்க. அந்த நாய் வந்து அர்ணவ் விஜய் அவர்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து வளருது. அர்ணவ் விஜயும் நாயும் வந்து ரொம்ப பெப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த இயர்லி நடக்கிற அந்த காம்படிஷனில் வந்து கலந்து ஜெயிச்சிச்சா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். குறிப்பாக விஜயகுமாராக இருக்கட்டும், அருண் விஜயாக இருக்கட்டும், ஆர்ணவ் விஜயாக இருக்கட்டும், மீதி நடித்த அந்த குட்டி பசங்களாக இருக்கட்டும், வினயாக இருக்கட்டும், மகிமா நம்பியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ணவ் விஜய் கதாபாத்திரத்தை பேசி ஆகணும். ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் சின்ன சின்ன சீக்வன்சஸில் வந்து டயலாக் பேசாமல் டப்பிங்கில் மெர்ஜ் பண்ணியிருந்தாலும் படம் ஓவராலாக வந்து அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து வேலை வாங்கியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். ரொம்ப ரியலாகவும் ரொம்ப ரியாலிஸ்டிக்காகவும் இருக்குது. ரெண்டாவது விஜயகுமாரும் அருண் விஜய் பற்றி பேசி ஆகணும். விஜயகுமார் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா கேரக்டரில் வந்து ஆர்க்கு ஆரம்பிக்குது. எண்டிங்கில் வந்து பார்க்கும்போது வந்து அப்படி மாறுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, தான் பட்ட கஷ்டம் வந்து தான் குழந்தை படக்கூடாது, நம்ம அனுபவிக்காத குழந்தை அனுபவிக்கணுங்கிற அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப டீட்டெயிலாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மகிமா நம்பியார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த வினய் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்க்கே வித்தியாசமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றது வந்து இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றிருந்து ஆரம்பித்து எண்டிங்கில் வந்து அவர் தம்பியை வந்து ஊனமுற்றவராக இருப்பார். அங்கே வந்து அதை செலிப்ரேஷன் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அவர் கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அவர் ஃபேஸை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனிஸ்டிக்கு அந்த கெத்து கரெக்டாக இருக்கார் அந்த கதாபாத்திரத்துக்கு தான் சொல்லணும். அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்போ இசைமோ அந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனே இல்லாமல் இருந்தாங்க, அதனால் ஒரு படமே கவுந்து போணுச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கதாபாத்திரம் வந்து என்ன படத்துக்கு தேவைங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்கார் வினய். படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான் சொல்லணும். வால்ட் டிஸ்னி படங்கள் எந்த அளவுக்கு சில்ட்ரன்ஸ் மூவிஸ்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஊட்டியை வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காங்க தான் சொல்லியிருக்கோம். அடுத்த பாசிட்டிவ் மியூசிக் டைரக்டர் வாஸ்கே பிரசன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டு படத்தில் ரெண்டு சாங்ஸ் இருக்குது, ரெண்டு சாங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணு தான் சொல்லணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போன் வந்து சினிமோட்டோகிராஃபியும் அண்டு மியூசிக் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். சில்ட்ரன்ஸ் மூவியில் வந்து ஒரு இருக்கிற டெம்ப்ளேட் தான், அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சில்ட்ரன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியும் அதுமாதிரி பெட்டு வளர்க்குறவங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே. அடுத்த பாசிட்டிவ்ஸ் வந்து டாக்டர் வினோதினி பாண்டியன் அவங்களோட ஒர்க்கை பற்றி சொல்லி ஆகணும். காஸ்டியூம்ஸு வினய்க்கு கொடுத்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் நெச்சிங்காக இருந்துச்சா சொன்னோம். குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரோட நாய்க்கும் அவருக்கும் அந்த கலரிங் மேட்சிங் வச்சு ஒரு காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் குறிப்பாக அந்த வில்லன் கேரக்டரை எலிவேட் பண்ணுறதே காஸ்டியூம்ஸ்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சியாக ரொம்ப கிராண்டியராக இருக்கும். சமீப காலத்தில் வந்த படங்கள்லையே இந்த காஸ்டியூம்ஸை நோட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் கொடுத்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ்லேருந்து அந்த எடுத்து அந்த காஸ்டியூம் ரெஃபரன்சஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் வந்து ஸ்டெண்ட் தான் சொல்லணும். ரெண்டே ரெண்டு சீன் ஸ்டெண்ட்ஸ் தான் இருக்குது செல்வாட. குறிப்பாக வந்து வல்வரின்
அந்த நம்ம ஹீரோட பையன் வந்து இமேஜினேஷன் பண்ணும்போது அவர் வல்வரினா வந்து ஃபைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா தமிழ் வல்வரின் மாதிரி தான் அருண் விஜய் இருந்தார். அந்த டிரான்சாக்ஷன் வந்து செல்வா மாஸ்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா சொல்லணும். ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசியாகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து ஒருக்கர் சூப்பராக வாங்கியிருக்காரு. நிறையா விஷயங்கள் வந்து ஈஸியாக எமோஷ்னலாக ஈஸியாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பெரிய லெவலில் எதுவுமே இல்லை காட்டியும் சில சீன்ஸ் வந்து ஈஸியாக ப்ரெடிக்டபிளாகவும் இந்தமாரி ஃபார்மெட் டெம்ப்ளேட் சீன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக என்கேஜிங் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸியாக இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் குட் மூவி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு தாசிமா கொடுக்குற ரேட்டிங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5 3 கொடுக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு ரிவியூவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.